அனைவருக்கும் வணக்கம். கறிக்கடைக்கு அல்லது கசாப்பு கடைக்கு ஆடு மாடு கோழி வளர்க்கக்கூடிய தொழில் நான் பண்ணிட்டு இருக்கேங்க, இது வளர்க்கலாமா, இது தப்பா, அது கர்மவினை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இதுதான் கர்மாவ எப்படி விதியை மதியால் வெல்வது என்பது, அதை நீங்க செய்யணும்ன்றது விதி. அந்த விதி என்பது ஒரு செயல் மூலியமாகவோ அல்லது ஒரு மெசேஜ் மூலியமாகவோ அல்லது உபதேசத்தின் வாயிலாகவோ நீங்கள் கேட்க வரும்போது ஒரு உயிரை கொள்றோம் அப்படின்ற தன்மையை நீங்க உணர்ந்து நீங்க உங்களை மட்டும் பாருங்க, நீங்க அடுத்தவனை பார்க்காதீங்க, அடுத்தவனை பார்த்தீங்கன்னா குழம்பிடுவீங்க. நீங்களும் அவனு ஒரே டைம்ல சாக போறீங்களா, நீங்களும் அவனு ஒரே டைம்ல பிறந்தீங்களா, நீங்களும் அவனு ஒரே ஊர்ல இருக்கீங்களா, நீங்களும் அவனு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான அம்மா அப்பாவுக்கு இருக்கீங்களா, உங்க அப்பா அம்மாவும் அவங்க அப்பா அம்மாவும் ஒரே மாதிரி இருக்காங்களா, உங்க தம்பி தங்கச்சி அவங்க தம்பி தங்கச்சி ஒரே மாதிரி, இதெல்லாம் மாறுபாடு அடையும் போது இதை மட்டும் நீங்க ஒரே மாதிரி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். கறிக்கடைக்கு அல்லது கசாப்பு கடைக்கு ஆடு மாடு கோழி வளர்க்கக்கூடிய தொழில் நான் பண்ணிட்டு இருக்கேங்க, இது வளர்க்கலாமா, இது தப்பா, அது கர்மவினை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த வேலையை நீங்க செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுதான் உங்களுடைய கர்மம். அதனாலதான் அந்த இடத்துல அந்த வீட்டில் உங்களை பிறக்க வச்சிருக்கு, அந்த வேலையை உங்களை பண்ண வைக்கிது. இதுல பெரிய காமெடி என்ன அப்படின்னா அது தெரியாம இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அந்த விஷயம் தெரிய வரும்போது அதுல இருந்து நீங்க வெளியில வந்துடணும். இதுதான் கர்மாவ எப்படி விதியை மதியால் வெல்வது என்பது, அதை நீங்க செய்யணும்ன்றது விதி. அந்த விதி என்பது ஒரு செயல் மூலியமாகவோ அல்லது ஒரு மெசேஜ் மூலியமாகவோ அல்லது உபதேசத்தின் வாயிலாகவோ நீங்கள் கேட்க வரும்போது ஒரு உயிரை கொள்றோம் அப்படின்ற தன்மையை நீங்க உணர்ந்து இதை நம்ம வளர்க்கறது நம்ம வாழணுன்றதுக்காக, நம்ம பணத்துக்காக இந்த வேலையை நம்ம செய்கிறோம், ஆனால் இந்த வேலையை நாம் செய்யக்கூடாது, இது மிகப்பெரிய பாவ செயல் என்று நீங்கள் அந்த தொழிலை விடுவது தான் உத்தமம். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆடு மாடு கோழி பன்றி எதுவாக இருந்தாலும் இப்போ உலகத்தவே நம்ம திருத்த முடியாது, என்ன சொன்னாலும் அவங்கவுங்க வேலையை அவங்க பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. இப்போ இந்த வீடியோ என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 100,000 பேர் பார்ப்பீங்களா, 100,000 பேர் பார்த்தாவே பெரிய விஷயம், சரி 1,000,000 பேர் கூட பார்க்குறீங்கன்னு கூட வச்சுப்போம், அது எத்தனை பேர் இதை பார்த்து நீங்கள் திருந்த போகிறீங்க, நீ என்னடா சொல்கிறது, நான் என் இஷ்டத்துக்கு தாண்டா செயல்பட போகிறேன்னு செயல்பட போகிறீங்க. அப்போ இந்த வீடியோ பேசுகிறதுக்காக நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். அதை பற்றின நாலேஜ் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, ஆனால் இது செய்வது பிரச்சனை, இது செய்வதனால் நமக்கு கர்மவினை ஏற்படுகிறது. நாம் ஆடு மாடு கோழி வளர்த்து அதை ஒரு கறிக்கடைக்கு கொடுக்குறோன்னா அவன் கொண்டு இன்னொருத்தவங்களும் கொடுக்க போகிறான். அப்போ அதுக்குண்டான மூலதனமாக நாம் இருக்கிறோம் என்று நீங்கள் உணர்ந்து அதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு அந்த செயலை செய்யக்கூடாது, அதுலேருந்து விலகிட்டீங்கன்னா நீங்கள் தப்பித்து விடுவீர்கள். உடனே உங்களுக்கு தோணும் அப்போ உலகத்தில் வேறு யாருமே செய்யலை, நான் தான் அந்த வேலையை செய்கிறேன். நான் முன்னாடியே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்களை மட்டும் பாருங்கள், நீங்கள் அடுத்தவனை பார்க்காதீங்க, அடுத்தவனை பார்த்தீங்கன்னா குழம்பிடுவீங்க. நீங்களும் அவனு ஒரே டைம்ல சாக போறீங்களா, நீங்களும் அவனு ஒரே டைம்ல பிறந்தீங்களா, நீங்களும் அவனு ஒரே ஊர்ல இருக்கீங்களா, நீங்களும் அவனு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான அம்மா அப்பாவுக்கு இருக்கீங்களா, உங்க அப்பா அம்மாவும் அவங்க அப்பா அம்மாவும் ஒரே மாதிரி இருக்காங்களா, உங்க தம்பி தங்கச்சி அவங்க தம்பி தங்கச்சி ஒரே மாதிரி, இதெல்லாம் மாறுபாடு அடையும் போது இதை மட்டும் நீங்க ஒரே மாதிரி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அவரவர் கர்ம வினை வேற வேற மாதிரி, அம்மா தம்பி தங்கச்சியாகவே இருந்தாலும் கூட பிறந்த தம்பியாகவே இருந்தாலும் சரி, கட்டின புருஷன் பொண்டாட்டி யாராக இருந்தாலும் சரி, கர்மா என்பது வெவ்வேறு. நீங்க எப்படி தப்பிக்கணும்னு தான் வேலையை பார்க்கணுமே தவிர உலகம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கக்கூடாது. உலகத்தை பார்ப்பவன் அறிவில் செயல்படுவான், தனக்குள்ளே பார்ப்பவன் ஞானத்தில் செயல்படுவான். ஞானம் வேணும்னா இதெல்லாம் நீங்க பண்ணித்தான் ஆகணும், அப்படி இல்லை நான் இப்படித்தான் செயல்படுவேன்னா சந்தோஷமாக செயல்படுங்கள், அது வந்து நான் தடையே சொல்ல மாட்டேன். ஆனா இது எனக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு செயல் தான், மகாவிஷ்ணுக்கு வருத்தத்தை அளிக்குதுன்றதுக்காக நீ மாறணுன்ற அவசியம் கிடையாது, ஆனால் இதற்கு உண்டான பதிலை நீங்கள் ஒரு நாள் நிச்சயமாக சொல்வீர்கள். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும்
மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்திருக்கோம். பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.